வணக்கம் எல்லாருக்கும். இது நம்ம லெஜண்ட் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேரோல்ட் ஷிப்மேன். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் வர சைக்கோ பட வில்லன் மாதிரி பேர் அவர். அவரை பற்றி தான் இன்னும் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேரோல்ட் ஃபெட்ரிக் ஷிப்மேன். இவர் வந்து எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா 14 ஜனவரி 1946 பிறகுறாரு. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டிங்கம் என்ற இடத்துல இங்கிலாண்டில் பிறகுறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் தம்பியும் இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் டிரைவர். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் திட்டிக்கிட்டே இருக்கிற கேரக்டர், அதாவது நீ அது செய்யாத இது செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னா வீரா பிரிட்ரின். இவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு ரக்பி பிளேயராகவும் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டேஸில் அத்லெட்டிக்ஸில் ஒரு வைஸ் கேப்டனாகவும் வந்திருக்காரு. இவரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை. இவருக்கு 17 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹார்ட் ப்ராப்ளமால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அவரோட அம்மாவை செக் பண்ண வர டாக்டர் மார்ஃபின் பெயின் கில்லர்ன்ற மருந்தை கொடுக்குறாரு. அவரோட அம்மா மார்ஃபின்ற மருந்தை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இறந்தும் போயிடுறாங்க கடைசியில். இவர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஆசைப்பட்டபடியே 1964 ஒரு லீட் ஸ்கூல் ஆஃப் மெடிசின்ற காலேஜில் போய் சேர ஆரம்பிக்கிறாரு. 1970 கிராஜுவேட்டை வாங்குறாரு. அவர் கிராஜுவேட் வாங்கினதுக்கப்புறம் பிமோஸ் மே ஒக்போட்டின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு மொத்தம் 4 குழந்தைங்க. இவர் 1974 ஆப்ரஹாம் மெடிசன் சென்டர்ன்ற காலேஜில் போய் ஜென்ரல் ப்ராக்டிஸராக ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து பேஷண்ட்ஸ் கிட்டே ரொம்ப அன்பாகவே நடந்துக்கிறாரு. இவர் எப்போ ஃபஸ்ட்டு கொலை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 1975 ஈவா லயன்ஸ்ன்றவங்கள ஃபஸ்ட்டு ஓவர் டோஸ் மருந்து கொடுத்து கொலை பண்ணார். அதை வந்து தெரியாமல் நடந்துடுச்சின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாரு. இவரோட ஓன் யூஸ்க்காக பெரிடைன் என்ற ட்ரக்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். இந்த மருந்தை இவர் மட்டும் எடுக்காமல் எல்லாருக்கும் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காரு. இது போலீஸ்க்கும் தெரிய வருது. அந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்காக 600 பவுண்ட்ஸை ஃபைனாகவும் போடுறாங்க. 1977 டூனி ப்ரூக் மெடிசன் சென்டரில் மறுபடியும் அதே ப்ராக்டிஷனர்ஸ் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு அவர் 73 பேரை கொலை பண்ணார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. அதாவது இன்டர்வியூலாம் எடுக்க வராங்க. இதுக்கப்புறம் அவர் எந்த ஹாஸ்பிட்டலும் சேர்க்கலை. ஏன்னா அவர் கில் பண்ணுறனால எல்லாருக்கும் பயந்து. அதுக்கப்புறம் அவரே ஓனாக பார்த்தீங்கன்னா ஓன் சர்ஜரி சென்டரை ஒன்று ஆரம்பித்தார். இவர் எப்படி கொள்றாரு பார்த்தீங்கன்னா மார்ஃபின்ன்ற மருந்தை யூஸ் பண்ணி, அதாவது அவங்க அம்மா எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி எல்லா வயசானவங்களும் சாவடிக்கிறாரு. இவர் எப்போ மாத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா 1988 கேத்லீன்ற ஒருத்தவங்களை கொலை பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இப்போ இறந்து போன கேத்லீன்ற பொண்ணு வந்து அவங்க அம்மா கேஸில் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குன்னு கோர்ட்டில் கேஸும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அவர் தான் ஷிப்மேன் தான் கொலை பண்ணது தெரிய வருது எல்லாருக்கும். அவர் எப்படி மாற்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேட்ரின் இறந்த ஒரு மணத்துக்கு அப்புறமே டெட் சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுருந்துருக்காரு. அதை பார்த்த போலீஸ் அதிகாரிகள் அதை பார்த்து அவங்க இவர் தான் கொலை பண்ணியிருப்பாருன்ற ஒரு டவுட்டுக்கு வராங்க. இவர் தான் கொலையாளின்னு கோர்ட்லேயும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் இவருக்கு கோர்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பிரிசின்மெண்ட், அதாவது ஆயுள் தண்டனையும் விதிக்கிறாங்க. இவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 230 பேர் வரை கொலை செஞ்சுருக்காருன்றது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் உலகத்துலேயே அதிக கொலை பண்ண ஒரே சைக்கோன்ற பேரும் பேர் வாங்குறாரு. இவரை பார்த்தீங்கன்னா 2003 வேக்ஃபீல்ட்ன்ற ஒரு ஜெயிலில் அடைக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 14 ஜனவரி 2004 பார்த்தீங்கன்னா, அதாவது அவருக்கு 58 வயசு இருக்கும்போது தூக்கு மாட்டி செத்துடுறாரு. இவர் இது வரைக்கும் இத்தனை கொலை பண்ண எதுக்கு பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோ மூலமாக உங்களை ஃபாலோ வர கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் அது எக்ஸ்பைரி டேட் பார்த்து எடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.